ஜிஎஸ்டியும் தமிழ்நாடும் என்ற தலைப்பில் தமிழர் விடுதலை கழகம் நடத்தும் இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பிற்குரிய தோழர் தமிழர் விடுதலை கழகத்தின் தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களே, இங்கே இந்த அரங்கத்தில் உரையாற்றி விடைபெற்றிருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் வெள்ளையன் அவர்களே, எனக்கு முன் இங்கே தமிழ் தேசத்தின் தமிழர் ஜிஎஸ்டியும் தமிழர் பொருளாதாரம் என்ற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கும் தமிழக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் குழியன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கும் பெருமக்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, சரக்கு சேவை வரி என்ற ஒற்றை தலைப்பில் ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்திருக்கும் இந்த புதிய வரி விதிப்பு முறையை பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். இது தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய இறையாண்மையை எந்த அளவு தாக்கும் என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த கருத்தரங்கில் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த வரி என்பது எல்லாருக்கும் எளிதில் புரிந்து விடாது. இந்த வலி அனுபவிக்கும் போது தான் தெரியும். அப்படி நாங்கள் அனுபவித்தது ஒன்று, மதுரையிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாலு நாளைக்கு முன்னால் திண்டிவனம் பக்கத்தில் இரவு உணவு ஒரு உணவகத்தில் சாப்பிட்டோம். இப்போ 5 பேர் சாப்பிட்டோம். அதற்கு கிட்டத்தட்ட 500 ரூபா ஆச்சு. கீழே வந்து இன்னும் ரொம்ப ஒன்றும் இல்லை, 2 இட்லி ஒரு தோசை ஒரு வடை இது போல தான். கீழே வந்து 500 ரூபாய் போட்டுட்டு அதுக்கும் கீழே 90 ரூபா ஜிஎஸ்டின்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், 500 ரூபா சாப்பிட்டதுக்கு 90 ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டியிருக்கோம். அப்புறம் பொருள் வாரியாக விலையும் போட்டிருந்தார்கள். ஏன்னா அது கணிப்பொறி ரசீது. இட்லி 15 ரூபா. அந்த தம்பி பரிமாறினவனை கேட்டேன், இந்த ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி இட்லி விலை என்ன 15 ரூபா தானு கேட்டேன். 15 ரூபா தான். தோசை 60 ரூபா, அதுக்கு முன்னாடியும் 60 ரூபா தானா? 60 ரூபா தான். இப்போ ஏற்கனவே இந்த இட்லி 15 ரூபாய்க்கு தனி வரி இல்லாமல் கொடுத்த கடை தான் அந்த கடை. இப்போ ஜிஎஸ்டி போட்டு விற்கிறான். இப்போ ஒரு 15 ரூபா இட்லிக்கு 2 ரூபா 70 காசு வரி கட்டுறோம் ஒரு இட்லி சாப்பிட்டா. சாதாரண இல்லை அது. அது என்ன, அதாவது இந்த சாலையில் போகும்போது இந்த சாலை கட்டணம் கட்டும் பொழுதெல்லாம் ஒரு வயிற்றுச்சலாக இருக்கும். எல்லா வரியும் கொடுக்குறோம், எல்லாம் நடக்குதோ, இப்போ இதுக்கு ஒரு வரியும் கட்டிக்கிட்டே வசூல் பண்ணுறானே தண்டை மாதிரி ஒரு ரவுடிகள் வசூல் பண்ணுவாங்கல்ல பழைய காலத்தில் சாலையில் உட்காந்துக்கிட்டு, ஆரலை கல்வர் அதுபோல் உட்காந்து வசூல் பண்ணுறானேன்னு நமக்கு ஒரு துடிப்பு இருக்கிறது. இப்போ சாப்பிடும் பொழுதெல்லாம் இந்த வயிற்றுச்சல் வந்தால் எப்படி உணவு செரிக்கும், உடல் நலம் எப்படி இருக்கும்? இதை ஐட்டம் மாதிரியாக போடுறான். இல்லை, இந்த வரியை படித்தால் இப்போ ஹூண்டாய் கம்பெனி கார் உற்பத்தி பண்ணி தஞ்சாவூர் சென்னையில் வெளியில் போகுது. ஹூண்டாய் முதலாளிக்கு வரியே கிடையாதுங்க அந்த காருக்கு. ஃபோர்டு கம்பெனி கார் உற்பத்தி பண்ணுறான், வெளியில் வாங்குகிறான், வரியே கிடையாது ஃபோர்டு கம்பெனிக்கு. யார் கட்டுறான்னா வாங்குறவன் கட்டுறான். ஏற்கனவே வாங்கினவன் கட்டினான், உற்பத்தி செய்தவனும் கட்டினான். இப்பொழுது அந்த உற்பத்தி வரியை முற்றிலும் நீக்கிவிட்டார்கள். எக்ஸைஸ் என்பதே கிடையாது. உற்பத்தி செய்கிற இடத்திலேயே அது விற்றாலும் விற்காவிட்டாலும் வரி போடுகின்ற வழக்கம் இருந்தது. இப்போ உற்பத்தி வரியே கிடையாது. இப்போ டிவிஎஸ்ஆ இருக்கட்டும், ஃபோர்டாக இருக்கட்டும், ஹூண்டாயா இருக்கட்டும், இப்போ தோழர் பொழிலர் சொல்லும்போது நோக்கியா கட்ட வரி கட்டலைன்னாரு. இனிமே நோக்கியெல்லாம் வரி கட்ட வேண்டியதே இல்லை. அவன் இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வரி தான் கிடையாது, உற்பத்தி பண்ணுற இடத்துல வரியே கிடையாது. இது போல
ஒரு வரியை அறிமுகப்படுத்தி பேசும்பொழுது நாடாளுமன்றத்தில் 8/8/2014 மக்களவையில் இதை நிறைவேற்றினார்கள். அதுக்கு முன்னாடி மாநிலங்களவையில் நிறைவேற்றினார்கள். நாடாளுமன்றத்தில் பேசும்போது நரேந்திர மோடி என்ன சொன்னார் என்றால், டாக்ஸ் டெரரிசம் இனிமேல் இருக்காது, வரி பயங்கரம் இனிமேல் இருக்காது. யாருக்கு அந்த பயங்கரம் இருக்காது? ஃபோர்டு முதலாளிக்கு. ஒரு இட்லி சாப்பிடுறவனுக்கு அது இருக்கு. வரி பயங்கரத்தை ரெண்டு இட்லி சாப்பிடவன்ட்ட கொண்டு வந்துட்டாரு. அது மட்டுமல்ல நண்பர்களே, முடிதிருத்தகம் போய் முடி வெட்டிக்கிட்டு வந்தா அங்க ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு ரசீது போடுறதில்ல. செலவை கடையிலையாவது ரசீது உண்டு துணி அடையாளத்துக்கு, முடிதிருத்தகத்துல ரசீது கிடையாது, ரசீது போட்டாகணும். அதையெல்லாம் சேர்த்துட்டாங்க. இப்ப ஜிஎஸ்டியில வரி விதிக்கக்கூடிய பொருளும் கடுகு வெந்தயம் அதெல்லாம் முதல்ல கிடையாது. கடுகு வெந்தயம் எல்லாம் சேர்த்தாச்சு ஜிஎஸ்டியில. முடிதிருத்தகம் போனால் அங்க வரி கட்டணும் ஜிஎஸ்டி. அவரு ரசீது பராமரிக்கணும். உடனடியாக வராது, எல்லாம் வந்துடும். எல்லாம் என்ன அதுக்கான வாசல் கதவெல்லாம் திறந்து வைத்து விட்டார்கள். மோடி சொல்றாரு டாக்ஸ் டெரரிசம் இருக்காது. யாருக்கு ஏன் இருக்காது? அவர் சொல்வது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்களுக்கு வரியே கிடையாது. சரி, வரியே கிடையாம ஒரு தொழிற்சாலை, இப்போ அசோக் லேவன்லேருந்து லாரி வெளியில் போகுது, வாகனம் வெளியில் போனால் வரியே கிடையாது. பாரத் பென்ஸ்னு பெரிய வெளிநாட்டு கம்பெனிக்காரன் இங்கே லாரி உற்பத்தி பண்ணுறான், வரியே உற்பத்தி பண்ணால் கிடையாது, அது கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் மோடி சொல்லியிருக்காரு, மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியா இல்லை, மேக் இன் இந்தியா. எந்த வரியும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீங்க வந்து விளையாடுறான்னு சொல்லிட்டான். மேக் இன் இந்தியா. இது போல் அவர்கள் செய்கிறார்கள். இந்தியாவில் வந்து வெளிநாடுகளோடு ஒப்பிடும் பொழுது பார்த்தால் வரி வருமானம் என்பது மொத்த ஜிடிபியில், மொத்த வருமானத்தில் குறைவு தான். ஒட்டுமொத்த வருமானத்தில் 16.6 விழுக்காடு தான் வரியாக இருக்கு இந்தியாவில் இப்போ ஏற்கனவே உள்ள நடைமுறை. மேற்குலக நாடுகளில், ஐரோப்பா போன்ற நாடுகளில், பிரிட்டன் ஜெர்மனி இதெல்லாம் சராசரி எடுத்திருக்காங்க. வரி வருவாய் வந்து 32 விழுக்காடு இருக்கு. 32 விழுக்காடு வசூல் பண்ணுற வரியா முதலாளிகிட்டையும் மக்கள்கிட்டமும் அவங்க கூட டாக்ஸ் டெரரிசம்னு பேசலை. 16 விழுக்காடு தான் இருக்கு ஜிடிபியில் அவங்க கொடுக்குற கணக்கு, அவர் டாக்ஸ் டெரரிசம் பேசுகிறார். இந்த நேர்முக வரி என்பது, வரி ரெண்டு வகையாக இருக்கு, நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரி என்பது தனிநபர் வருமான வரி, தொழிற்சாலைகளுக்கு போடக்கூடிய வருமான வரி, கார்பரேட் டாக்ஸ் அதுக்கு பேர். தனிநபருக்கு இன்கம் டாக்ஸ், அரசமைப்பு சட்டம் தொடங்கும் பொழுது எல்லாத்துக்குமே இன்கம் டாக்ஸ் தான் வைத்திருந்தார்கள். பிறகு அதை கார்பரேட் டாக்ஸ் என்று பிரித்தார்கள். கம்பெனி வருமான வரி, தனிநபர் வருமான வரி. இந்த வரிகளில் இதான் மறை நேர்முக வரி என்பது, மற்றதெல்லாம் மறைமுக வரி. இந்த வரியில் நேர்முக வரி குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் பார்த்தால் இப்போ ஆசிரியர், மருத்துவர், சாதாரண ஆட்கள்லாம் வருமான வரி கட்டுவது பெருகி இருக்கிறது, விரிவடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நேர்முக வருமான வரி குறைந்திருக்கிறது. 2009-2010 60.78 விழுக்காடாக இருந்தது இந்த நேரடி வரி. 2015-2016 அது 51.5 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. நீ பார்த்தீங்கன்னா சாதாரணங்கள்லாம் வருமான வரி அதிக போட்டுட்டாங்க. சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருக்காரு, தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குறாரு, கல்லூரி ஆசிரியராக இருக்காரு, அவரெல்லாம் வருமான வரி கட்டணம்னு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இவ்வளவு பேர் விரிவடைந்த போது ஏன் குறையுது நேரடி வரி? அவர்களுடைய கார்பரேட் டாக்ஸை பல்வேறு காரணங்களுக்காக குறைத்து கொண்டே இருக்கிறார்கள், தள்ளுபடி செய்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பெனி வருமான வரியை அந்த முதலாளிகளுக்கு போடுகிற இன்கம் டாக்ஸ் அதில் எல்லாம் பல தெல்லுமுள்ளு வருவதில்லை. 6.5 கோடி
வாராக்கடனாக வைத்து விட்டார்கள். யார் கட்ட வேண்டியது? பெருங்குடும்பங்கள், கார்பரேட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் கட்ட வேண்டிய வரியே வாராக்கடன் என்று வைத்து விட்டார்கள். வாராக்கடன் என்றால் தள்ளுபடி செய்வதற்கு ஒரு மறைமுக பேர், முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்வதற்கான ஒரு மறைமுக பேர் இது. வாராக்கடன் என்று விட்டால் வசூலிக்க போகக்கூடாது, வசூலிக்க போனால் வழக்கு போடலாம், அது தனி பேரேடு. வாராக்கடன் 6.5 லட்சம் கோடி, அருண்ஜேட்லியே சொல்றது நிதியமைச்சர். கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கு போயிருந்தார், நியூயார்க்கில் கேட்டாங்க உங்கள் நாட்டில் வாராக்கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 6.5 லட்சம் கோடி தான் இருக்கு. அதில் சில விதிமுறைகளை மாற்றினா எல்லாம் வந்துடும். என்ன மாற்றிருக்காரு, என்ன வந்திருக்கு? இவ்வளவு பகிரங்கமாக ஒளிவு முறைவற்று பன்னாட்டு குழுமங்களுக்காகவும் பெரும் முதலாளிகளுக்காகவும் ஆட்சி நடத்துகிறார்கள். முழுக்க முழுக்க இந்த போக்கு என்பது மோடியிலிருந்து தொடங்கவில்லை, இது நரசிம்மராவ் மன்மோகன் சிங் காலத்திலிருந்து தொடங்குகிறது. காங்கிரஸ் வகுத்த பொருளாதார பாதையில் தான் மோடி பயணம் செய்கிறார், தனியே எங்கே அவர் போல. அவர் கொண்டு வந்து திணிக்கின்ற இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, இந்த ஜிஎஸ்டி எல்லாம் காங்கிரஸ் காலத்தில் திட்டமிட்டவை தான். அதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்குறான், சொல்லிட்டே இருக்கான், உன் காலத்துலேயே கொண்டு வந்த, நீ தானே போட்ட, பேச முடியவில்லை. இப்போ இந்த ஜிஎஸ்டி மாநில அரசுகளுடைய ஒரு வருமானத்தை நீக்கி விடுகிறது. அந்த வணிக வரி, விற்பனை வரின்னு சொல்கிறோமே, அந்த வணிக வரியை அதை நீக்கி விடுகிறது. என்னென்ன வரியை சேர்த்து போடான்னா, நடுவன் உற்பத்தி வரி, சென்ட்ரல் எக்ஸைஸ், கூடுதல் உற்பத்தி வரி, எக்ஸைஸ் சர்சார்ஜ், சர்வீஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ் சேவை வரி, கூடுதல் சுங்க வரி, சரக்கு மற்றும் சேவைகள் மீதான கட்டணங்கள், இது நடுவன் அரசு. அடுத்தது மாநில அரசின் வாட் மதிப்பு கூட்டு வரி, நுழைவு வரி, கொள்முதல் வரி, சரக்கு மற்றும் சேவை மீதான கட்டணங்கள், இவை அனைத்தையும் ஒன்றாகித்தான் ஜிஎஸ்டின்னு கொண்டு வரலாம். ஒரே வரி போட நீ போடாத, மாநில அரசு நீ போடக்கூடாது. இப்போ மாநிலத்துக்குள்ள ஒரே ஒரு வருமானமாக இருந்தது இந்த விற்பனை வரியாக தான் வணிக வரி என்று சொல்வது. அது ஒரு துறை, அது அண்ணன் வெள்ளையன் சரியாக சொன்னார். 1937 ராஜாஜி முதலமைச்சரான பொழுது மதுவிலக்கு கொண்டு வந்தார். மதுவிலக்கினால் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்ட இந்தியாவிலேயே முதல் முறையாக, முதல் உத்தியாக தமிழ்நாட்டில் தான் போடப்பட்டது அந்த விற்பனை வரி என்பது. அதன் பிறகுதான் மற்ற மாநிலங்கள் அதை பின்பற்றின. அப்புறம் அதை விடுதலைக்கு பிறகு எல்லா மாநிலங்களும் மாநில வரி, முக்கியமான வரி, விற்பனை வரி என்று ஆயிற்று. 37 முதல் ராஜாஜி போட்டார். அந்த வரியை இப்பொழுது எடுத்து விட்டார்கள். எடுத்துவிட்டு நாங்கள் முதல் வருடம் அவர் இழப்பீடு தர்றோம், அடுத்த வருஷம் தர்றோம், அடுத்த வருஷம் தர்றோம் என்று ஒரு 5 ஆண்டுகளுக்கு 100% இழப்பீடு இந்த வரிகளால். இவங்க வசூலித்தால் என்ன கிடைக்குமோ அதில், அடுத்தது 50-75%, அப்புறம் 50%, அப்புறம் முற்றிலும் கிடையாது. இந்த 5 ஆண்டு என்பதை கூட அவர்கள் மாற்றி அமைக்கலாம், அதிகாரம் இருக்கு. இப்போ நீங்கள் சிலிண்டருக்கு, எரிவெளிக்கு, சமையல் எரிவெளிக்கு நீங்கள் வந்து நான் வங்கியில் பணம் போடுற மானியம் சொன்னால, அப்பொழுதே நம்ம புரிந்து சொன்னோம், இதை தள்ளுபடி, இதை ரத்து செய்ய போகிறான், மானியத்தை ரத்து செய்ய போகிறான், அதுக்கான வெள்ளோட்டம் தான் அது. அது தந்துடும். அதாவது அருண்ஜேட்லி கையிலையும் அந்த மோடி கையில் இருக்கிற ஒரே ஒரு நூல் சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம்தான். எப்படி எப்படியெல்லாம் ஒழிக்கலாம், என்னென்ன சூது பண்ணலாம், எத்தனை பொய் பேசலாம் ஒரு அரசை நடத்துவதற்காக என்று அவன் எல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அவர்கள் கையில் இருக்கிறது சாணக்கியன் புத்தகம்தான். அவ்வளவு பொய், அவ்வளவு வஞ்சகம் எல்லாம் சாணக்கியன் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கான். ஆரிய சாணக்கியன், இப்போ ஆரிய வர்த்தத்தின் பிரதமர் அவர், அவ்வளவு பொய் சொல்லி இந்த மாநில வருமானத்தை, இந்த இதை எடுத்தாங்க, மண்ணெண்ணெய் அல்லது எரிவெளி இதுக்கான மானியத்தை குறைச்சி குறைச்சி இன்னைக்கு முற்றிலுமாக நீக்க போகிறான். முற்றிலுமாக நியாய விலை கடை தமிழ்நாட்டில் இல்லாமல் போகுது. இந்தியாவிலேயே நமக்கு 1000 குறை இருந்தாலும் இந்தியாவிலேயே ஒப்பீட்டளவில் மிகச்சிறப்பாக பொது வழங்கல் முறை இருப்பது தமிழ்நாடு, அடுத்தது கேரளம், மேற்கு வங்காளம் கிடையாது.
வாரக்கணக்கில் மாத கணக்கில் கடை திறக்க மாட்டாங்க, எப்போ மாதம் ஒரு நாள் திறந்தா போச்சு, பெரிய விஷயம். இந்த இதை ஒழிக்கிறார்கள், இதையெல்லாம் ஒழிச்சு கொண்டு வந்துட்டான். இதையெல்லாம் எதற்காக? இதையெல்லாம் ஒழித்து இதில் கிடைக்கிற பணத்தை எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் சலுகை செய்வதற்காக. அவர்கள் வரி கட்டாமல் தான் அதனால பரவாயில்ல, அதான் வரியை கட்ட வேண்டாங்க, நானே உற்பத்தி விதியை எடுத்துட்டானே, இதற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ மாநில வரி இது போகிறது என்ற பதைப்பு தமிழ்நாட்டில் என்ன இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் இந்த ஜிஎஸ்டி வரியை ஆதரித்து வாக்களித்தது, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஜிஎஸ்டி வரியை ஆதரித்து வாக்களித்தது. ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்து கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார், கடைசியில் பேசினார்கள், பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதாவது நாடாளுமன்றத்தில் இது நிறைவேறுவதற்கு வசதி செய்து கொடுக்கும் வகையில் வெளிநடப்பு செய்வது என்று முடிவு கொண்டார்கள். பார்க்கிற தோற்றத்துக்கு எதிர்ப்பது போல் தெரியும், அந்த மொத்த வருகை இருக்கிறது அல்லவா, வருகை புரிந்து வாக்களித்தோர் தானே பெரும்பான்மை. எல்லாரும் வாக்களித்த 37 பேரும் போயிருந்து இவங்க வாக்களிக்கவில்லை என்றால் எண்ணிக்கை குறைஞ்சு தோத்து போயிடுமோ என்ற அச்சத்துல மொத்த வருகையில 37 குறைச்சிட்டாங்க, வசதி போகுது. ஆக மறைமுகமாக ஜெயலலிதா அவர்கள் துணை செய்தார்கள் ஜிஎஸ்டி வரி நிறைவேறுவதற்கு நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையிலையும் அதைத்தான் செய்தார்கள், மக்களவையிலும் அதைத்தான் செய்தார்கள். வெளிநடப்பு செய்து மறைமுகமாக அது நிறைவேறுவதற்கு ஒரு பாதை அமைத்துக் கொடுத்தார்கள். ஒளிவு மறைவின்றி துணிச்சலாக ஆதரித்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில உரிமைகளை சாதிப்பதற்காக இவர்கள் கட்சி நடத்துவது போலவும், மாநில சுயாட்சி கேட்பது போலவும், மண்ணின் உரிமையை காக்க எங்களை விட்டால் ஆளில் என்பது போலவும் தீட்டி திரிகிறார்களே. இப்ப அங்கங்க கோயம்புத்தூர்ல சிறு சிறு உற்பத்தியாளர்கள் கொந்தளிக்கிறார்கள், துணியாலை கொந்தளிக்கிறார்கள். அவர் சொல்றார், ஒருத்தர் இந்த கிரைண்டர் தயார் பண்றவர் சொல்றாரு, ஏற்கனவே வாட்டு 12.5%, சேவை வரி 5%, ஆக 17.5% தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஜிஎஸ்டி எங்களுக்கு 28 விழுக்காடு போட்டிருக்காங்கிறார். நாங்கள் என்ன செய்யறோம்? ஸ்டாலின் சொல்றாரு, ஜெயக்குமாரும் தான் சொல்றாரு, உடன்பிறப்புகள் தானே, ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசிக்கலாம், திருத்தம் செய்து கொள்ளலாம். உங்க பேச்ச கேட்க போறானா அங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்க பேச்ச கேட்க போறானா? நீ என்ன பெரும்பான்மை, நீ என்ன பெரிய அதுக்கு வந்து கருத்து உருவாக்கம் செய்ய போற, உனக்கு அதுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, நேரம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஒழுங்கா காவேரி வழக்கையும் நடத்த முடியல, கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கானுங்க கன்னடத்துக்காரன், கடைசியில் கஞ்சி கட்ட பஞ்சாயத்து ஆகுமோன்னு அச்சத்தில் இருக்கிறோம், அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் ஒரு வாதாடி பெற்றுருவார். அதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி வச்சிருக்கான், நயவஞ்சனம், சாணக்கியத்தனம். வாக்கெடுப்பு முறை இருக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலில், அடிக்கடி இப்போவே 10-12 கூட்டிட்டாங்களாம், கூட்டுறான். வாக்கெடுப்பில் பெரும்பான்மை இருக்க வேண்டும். பெரும்பான்மை என்றால் என்ன பெரும்பான்மை, ஒருத்தர் கூட இருக்கணும் 50, 51, 49, அப்படி அல்ல, 75 விழுக்காடு ஆதரிச்சாதான் ஒரு தீர்மானம் நிறைவேற முடியும். 75 விழுக்காடு அவன் வாக்கு முறை கொடுத்திருக்கிறான் ஜிஎஸ்டியில், எல்லா மாநிலங்களுக்கும் 66.6 விழுக்காடு வாக்கு எல்லா மாநிலங்களுக்கும், ஒருத்தன் குறைஞ்சாலும் குறைஞ்சு போயிடும் அதுக்கு விகிதத்துக்கு ஏற்ப. நடுவண் அரசுக்கு மட்டும் 33.4 விழுக்காடு வாக்கு. நீங்க கூட்டி பாருங்க, 66.6 நம்ம மாநிலங்கள் எல்லாம், பல மாநிலங்கள் இருக்கு, இவன் எல்லாம் போய் பதிவாகி வருகை பதிவாகி ஓட்டு போட்டான், எதிர்த்து ஓட்டு போட்டா 66.6 வாக்கு தான் கிடைக்கும். மத்திய அரசு ஓட்டு போடாமலே உட்கார்ந்துக்கலாம், சுழியம் வாக்கு, 0 ஓட்டு, தோத்து போயிடும், ஏன்னா 75 இல்லையே. புரியுதா இல்லைங்களா? 75 இல்லையே. எல்லா மாநிலமும் இறுக்கி கட்டி வேட்டியையும் பேண்டையும் இறுக்கி போட்டுட்டு போய் ஓட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, 66.6 விழுக்காடு தான் உனக்கு ஓட்டு கிடைக்கும். ஒருமித்து போட்டால் ஒருமித்து எப்படி போட போறாங்க?
ஜிஎஸ்டி ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு தலைவராக சிபிஎம் இருக்காரு, வேட்டுக்கும் தலைவராக அவர் தான் இருந்தாரு. எப்படி போடுவாங்க ஓட்டு? இப்ப ஒருமித்து போட்டாலே 66.6 விழுக்காடு ஓட்டு தான் வரும். மத்திய அரசு எந்த பிரச்சனை இல்லாம உட்கார்ந்துட்டா போதும், நான் நடுவில் வைக்கிறேன்னு சொன்னா போதுங்க, நாடகம் ஆடலாம், அது தோத்து போய்விடும். இவர் போய் வாதாடி ஜெயக்குமாரும் ஸ்டாலினும் அதை வாங்க போறாங்களா? ஜிஎஸ்டியில தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா? எவனும் எந்த ஒரு மாநிலமும் போய் தனித்தங்க வாதாடி எதையும் பெற முடியாது. அவன் பிச்சை போடுறது போல எதுவும் சம்மதிச்சு பிச்சை போட்டால் ஒழிய ஜனநாயகப்படி அவன் ஜனநாயக தோற்றம் கொடுத்திருக்கிறான். அதுல எந்த மாநிலமும் தன் கோரிக்கையை கொண்டு போய் வெற்றி பெறவே முடியாது. இவன் 20-30 மாநிலங்கள் சேர்ந்து வாக்களித்தாலும் நடுவண் அரசு வாக்களிக்காமல் உட்கார்ந்து கொண்டால் போதும், 75 விழுக்காடு வாக்கு இல்லாத காரணத்தால் அது தோற்றுவிடும். யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறீங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் பேசணும்னு சொல்றாரு ஜெயக்குமார். இன்னைக்கு போயிட்டு வந்துருப்பாரு, என்ன பேசிருக்காருன்னு தெரியலையே. நீ என்ன பேசலாம், நீ பேசலாம், தீர்மானகரமா அதை மாத்த முடியுமா? நடுவண் அரசு சம்மதிச்சாதான். நீ என்ன பல துரோகங்களை செய்யறேன்னு சொல்லி காட்டி கொடுக்குற, எங்க இனத்தை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கால எதுக்காச்சும் ஒரு சின்ன விஷயத்தை சம்மதிக்கலாம். இனத்தை காட்டி கொடுத்தா வேற எதுக்கும் சம்மதிக்க மாட்டான். இது போல இந்த ஜிஎஸ்டி வரி என்பது மாநில உரிமைகளை பறிக்கிறது, மக்களுடைய வாழ் உரிமையை பறிக்கிறது. சிறு சிறு வணிகர்களை வண்ணன் வெள்ளைன்னு சொன்னது போல அவங்க எல்லாம் வரி வளையத்தில் கொண்டு வந்து அவர்களெல்லாம் வரி வளையத்தில் கொண்டு வர்றான். ஒரு செலவை கடைய, ஒரு முடி திருத்தும் கடைய, காய்கறி கடையெல்லாம் வணிக வளகத்தை இதுக்குள்ள வளையத்துக்குள்ள கொண்டு வர்றான். அசோக் லேலண்டையும் இந்துஜாவையும் ஃபோர்டையும் வரி வளையத்திலிருந்து வெளியே விடுறான். என்ன சாதாரணமா அது? இதற்கு ஒரு பேர் வச்சிருக்காரு அவரு, ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு சொல்றான். ஒரே நாடு ஒரே வரி, அது மாதிரி ஒரே மொழி, ஒரே ஆட்சி, ஒரே மதம், ஒரே இனம், எல்லாம் அந்த உட்பொருள் தான். இங்க தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு புறா சோர்ல எழுதி வச்சிருக்கான். எந்த கழகமாவது அதை கடுமையாக தாக்கி பேசுறாங்கண்ணா? ஏன் நாளைக்கு எவ்வளோ கூட்டு வச்சுக்கணும்? யார் இப்ப நம்ம ஏதாவது பேசிட்டா, திராவிடத்தை பேசிட்டா எல்லாம் போச்சு உலகம் போச்சு அப்படின்னு துள்ளி தவறாங்க தம்பியெல்லாம். ஏ அவன் பகிரங்கமா எழுதி போடுறான் ஐயா, ஆரிய அமைப்பு, பார்ப்பனிய அமைப்பு, வடநாட்டு ஏகாதிபத்தியம், தமிழ்நாட்டு சூறெல்லாம் எழுதி போடுறான். கழகங்கள் இல்லாத தமிழகம், யாரு சூடு சோர்னையோட வாதாடுத்துறீங்க அவனோட? யாரு பகிரங்கமா மேடையில் எதுக்குறீங்க? அடுத்தது அவன் அனைத்து இந்தியாவுக்கு ஒன்று இடம் போடுறான், காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னா இன்னைக்கு அவன் சொல்றான் பாருங்க. இது என்ன சாதாரணம் அது? விளையாட்டை சொல்றதுல அடுக்குமொழி அல்ல, அதுதான் அவன் திட்டம். இதுதான் ஆரியத்துவான்னு பேரு. ஆரியம் தான் மட்டுமே தலைமை தாங்க வேண்டும், தான் மட்டுமே வாழ வேண்டும் என்பது. அது அதனால அது வாழாது, அவனை சேர்ந்தவனையும் அழிச்சது. அது ஆரியத்தினுடைய கொள்கை. அது காங்கிரஸ் இந்தியாவில் கூடாது, கழகங்களும் கூடாது, மேற்கு வங்காலத்துக்கு போனா கம்யூனிஸ்ட் கூட எழுதி போடுவான். கம்யூனிஸ்ட் இல்லாத மேற்கு வங்கம் அப்படி எழுதி போக மட்டும்தான். இவன் மட்டும் என்றால் அது மோடியின் ஒரு தருதலை தரும் நினைக்காதீங்க. அதுதான் ஆரியத்தின் கொள்கை, பார்ப்பனியத்தின் கொள்கை, ஆர்எஸ்எஸ் கொள்கை. அவர்கள் அதை கட்டுக்கோப்பாக செயல்படுத்தி கொண்டு வர்றாங்க. ஆரிய கொள்கையில் காங்கிரசுக்கும் உடன்பாடு தான், மெதுவா செய்வோங்கிறது தான். கொஞ்சம் ஒரே அடியை அடிச்சு அலற விட்டு கொள்ளாத, மெதுவாக விஷ ஊசி போட்டு கொள்ளுவோம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கொள்கை. ரெண்டுமே ஆரிய கொள்கையுடையது தான். நம்ம அதெல்லாம் மாநில உரிமை பறி போகுது அது இதுன்னு சொல்றோமே. யூபி பீகார் அதை பத்தி கவலைப்படுறானா? 10 மாநிலம் இருக்கு, யூபி, உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம், இவெல்லாம் இந்தி மாநிலங்கள். இந்தி தான் ஆட்சி மொழி, இந்தி தான் கல்வி மொழி. எவனாவது எங்க உரிமை பறி போக சொல்றானா? இல்லை. ஏன்? இப்பொழுதுதான் வரலாற்றுல முதல் தடவையாக குப்த பேரரசுக்கு பிறகு ஆரியத்துக்கான ஒரு பேரரசு மோடி தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பூரித்து போகிறார்கள்.
சரி பணத்துக்கு என்ன பண்ணுவான், பணம் தான் சிறப்பு பேக்கேஜில் கொடுத்துறானே, பீகார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டுக்கு அவ்வப்பொழுது நிதி கொடுக்குறான். ஏன் பக்கத்தில் உள்ள கன்னடக்காரனோட கொடுக்குறானே, என்ன தமிழனை உதைக்கிறான்ல, அதனால கொடுக்குறான். காவேரியை தடுக்கிறானா இல்லையா கன்னட வெறியர்கள், அதனால கொடுக்குறான். அவனுக்கு வறட்சி நிவாரணம் கேட்டது போல 2,000,000,000 கோடி கொடுக்குறான். நம்ம 39,000 கோடி நம்ம ஆண்டு கேட்டாங்க, 1,565 கோடி கொடுக்குறான். அது கணக்கு பண்ணி பாருங்க, என்ன 3% வரதான் எவ்வளவு இருக்குது இல்லை, 100 ரூபா கேட்டால் 3 ரூபா கொடுக்குறாங்க. அதை பத்தி வெட்கமே இல்லை இவங்களுக்கு, கவலையே இல்லையே. உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பாக வறட்சி நிவாரணம் செய்து மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்து யாரும் வறட்சியால் சாகவில்லை, விவசாயி தற்கொலை செய்து கொள்ளுதுங்கிறான். அந்த வட மாநிலங்களுக்கு பல்வேறு வகைகளில் நிதி போயிடுது. எனவே அவங்க தங்களுடைய ஆட்சி என்று பார்ப்பனர் மட்டுமல்ல, பார்ப்பனர் அல்லாத இந்திக்காரன் நினைக்கிறான், என்னுடைய ஆட்சி அங்க இருக்கு. புத்த பேரரசுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பேரரசர் கிடைத்திருக்கிறார் என்று உளவியல் பூர்வமாக பூரித்து போய் கிடக்கிறார்கள். எதிர்கட்சியெல்லாம் இருக்கு, பதவிக்காக சண்டை போடுவானுங்க, ஆனா ஒரு மாநில உரிமை பறி போய்விட்டது அது இதெல்லாம் கிடையாதுங்க, அந்த குரலே வர்றதில்லை. இந்த உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தென் மாநிலங்கள் இருக்கு, அவங்க இந்திக்காரன் ஆதரிக்கிறியா தமிழன் ஆதரிக்கிறியானா இந்திக்காரன் தான் ஆதரிப்பாங்க, சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறியா தமிழ் ஆதரிக்கிறியானா சமஸ்கிருதம் ஆதரிப்பாங்க. என்ன பகைன்னு தெரியல நம்ம மேல, நம்ம அவங்கள யாரையும் அடிக்கிறது இல்லை, அப்படி ஒரு பகையை உணர்வை ஊற்றுவதும் இல்லை, நம்ம தான் அடிக்கிறாங்க. சமஸ்கிருத கலப்பு இல்லை, இல்லைன்னா அந்த மொழியே இல்லை. பாவாணர் சொல்லுவார், தமிழ் தவிர மற்ற தென்னிந்திய மொழிகளில் சமஸ்கிருதம் சேர சேர அது செருப்பு சிறப்புறம் அந்த மொழி நடை. தமிழில் தான் சமஸ்கிரு வடமொழி சமஸ்கிருதம் தீர தீர சிறப்புறம் என்று பாவாணர் எழுதுவார். அதுபோல் ஒரு மொழியால் பல வகையால் அங்கே நேசமாக இருக்காங்க, அவங்கவுங்களும் முரண்பாடுகளில் மோதலாம். ஏன் உத்தரப்பிரதேசத்தில் கூட வரலாம், ஏன் வரலாம், எங்கேயோ ஒரு தலைமை குமாஸ்தா மாதிரி மன்மோகன் வந்து ஆடுறான், அதுக்கப்புறம் ஒரு குஜராத் நிர்வாகத்தை வந்து ஆடுறான், நம்ம ஏன் ஆளக்கூடாது என்று முலாயம் சிங் வகைராவுக்கு, மாயாவதி வகைராவுக்கு, லல்லு பிரசாத் வகைராவுக்கு என்ன வரலாம், வந்து அவங்களே விட கவுழ்த்துட்டு தடுத்து நாடுகளை உருவாக்கலாம், அந்த போட்டி இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. கரெக்டாக நல்லதுதான். பல்லவ பேரரசு பலவீனம் அடைஞ்ச காலத்தில் தான் அங்கே தளபதியாக உறையூர் தளபதியாக இருந்த நம்முடைய சோழ அரசை உருவாக்கினாரு, பிற்கால சோழ அரசு இல்லை 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 மறந்தாலும் பெரிய அரசன் ஆகிட்டாங்க, மறந்து போச்சு. உறையூர் தளபதியாக இருந்தவர் கூடா தஞ்சாவூருக்கு சோழ நாட்டுங்களை தான் அரசியல் சொல்லிட்டார் பலவீனம் அடைஞ்ச உடனே, அப்புறம் சென்டர் இடம் ஜெயிச்சுட்டாங்க, பெரிய பேரரசாக சோழ பேரரசு வளர்ந்தது பிறகு. அதுபோல உப்பிக்காரனே தலைவர் நாளைக்கு அழகு செஞ்சு தனிநாடு அமைத்து கொள்ளலாம், அந்த சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்கு. வரட்டும், அதெல்லாம் வரட்டும், இன்றைக்கு நாம் நம்மை தமிழர்களாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக கருத வேண்டும். மாநில உரிமை பறிபோகுது, மாநில உரிமை பறிபோகுதுன்னு எல்லாம் சொல்றது, அது நமக்கு இன உரிமை பறிபோகுதுன்னு சொல்லணும். மாநில உரிமை இந்த சொற்கள் தான் மிக முக்கியம், அவன் சொல்ல சொல்லித்தர்றான் அவனா. நமக்கு அரசமைப்பு சட்டத்தில் மாநிலம் என்பதெல்லாம் கிடையாது, ஸ்டேட்டுன்னா அரசுன்னு தான் இருக்கு. நம்மளால உண்டாகிட்ட மாநிலம் மாநிலம்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். சரி, இன உரிமை பறிபோகிறது நமக்கு ஜிஎஸ்டியால, நம்ம இன தமிழ் இன வணிகர்களுடைய உரிமை பறிபோகுது. மாபெரும் பன்னாட்டு வணிக நகரம் பூம்புகார், பட்டினப்பாலை சிறப்பாக கூறுகிறது, அப்படிப்பட்ட வணிகத்துக்கு சொந்தமானவர்கள், வணிகத்திற்கு பாதை அமைக்கத்தான் கரிகாலன் இமயமலை வரை போனான். சோழா பாஸ் என்று திபெத் எல்லையில் இன்றும் இருக்கிறது சோழன் கணவாய், அது சோழா பாஸ், அதுவரை போனவர்கள் நாம. சோழ பேரரசு பிற்காலத்திலே ராஜராஜன் ராஜேந்திர சோழன் காலத்திலே தென்கிழக்காசியா வரை கம்பூச்சியா வரை ஒரு 12 நாடுகளுக்கு தலைநகரமாக இருந்தது தஞ்சாவூர். கடல்ல வணிகம் செய்ய போனார்கள். இப்ப எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கிறது நம்ம சொல்லல, நமக்கோ நம்மளுடைய உரிமையை பெறவே நம்ம திண்டாடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இனம், பேரரசு வைத்திருந்த இனம், ஒரு தமிழ் அரசு, தமிழ் தேச குடியரசு உருவாக்க வேண்டும்.
நம்முடைய இனம் இன அடிப்படையில் தான் புறக்கணிக்கப்படுறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்னாலும் அதை நிறைவேற்ற முடியாது. நடுவர் அரசு சொல்லுது, காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் தமிழன் என்பதால் தான். இதே தீர்ப்பாயங்கள் நர்மதையில், கிருஷ்ணாவில், பங்காணங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கோதாவரியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழனுக்கு மட்டும் செயல்படாதா? ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லக்கூடியவர், ஒரே ஆறு ஓடி வந்த ஆறை ஏன் தடுத்து நிறுத்துகிறாய் என்று கேட்கக்கூடாதா? பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்து ஆறுகள் ஓடுகின்றன, பங்களாதேஷுக்கு போகுது, குடகுல இருந்து கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர முடியாதா? தமிழன் என்ற ஒரே காரணத்தினால் இருக்கின்ற இன வஞ்சகம். கன்னடர்கள் எல்லாரும் இனவெறியர்கள் இல்லை, கணிசமானவர்கள் இனவெறியர்கள், தமிழர்களுக்கு எதிரான இனவெறியர்கள். சாதாரணமான போய் தாக்குறான், நம்ம யாரும் இப்படி தாக்குறது இல்லை. பதிலுக்கு நம்ம பையன் ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க, பெருசாகவும் இல்லை, அதெல்லாம் வேண்டாம் தான் நம்ம சொல்றோம். 91 பல பேரை, நூற்றுக்கணக்கான பேரை கொலை செய்தார்கள், இனப்படுகொலை செய்தார்கள். உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடுக்குது, 1000 கண்ணாடி திறந்து விடனா ஆர்ப்பாட்டம் பண்றான், தண்ணி வைத்துக் கொண்டே செய்கிறார்கள். இனவெறி அவர்களுக்கு இருக்கு, போட்டி போடுறான் பாஜகவும் காங்கிரஸ் அங்க. இந்த இனவெறியை யார் பயன்படுத்துவது என்று போட்டி போடுகிறார்கள். கர்நாடகத்துக்கு ஒரு கொடி வேண்டும் என்று சித்தராமையா குழு அமைத்து விட்டார். ஏற்கனவே இந்த கொடி இருக்கு, அதை சட்டப்படி ஆக போறாரு. இங்க நம்பாத மாநில சுயாட்சி மாநாடு நடத்தி குன்னாம் சிங் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கொடி ஏற்றினாரு. கலைஞர் தான், அவருக்கு ஏன் நிலவிருக்காரு தெரியல, எதுவுமே இல்லை. எனக்கு போலித்தனம், அவன் உண்மையா செய்யறான், இது போலித்தனம், மக்களை ஏமாத்துக்கு செய்யற நாடகம். ரெண்டும் கெட்டான்களுடைய கவர்ச்சி ஏற்பாடுகள் இங்க அது இல்லை. ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தவன், எங்க இனத்துக்கு ஒரு கொடி வேணும் கர்நாடகத்துக்கு, அதுக்கு நான் அதிகாரப்பூர்வமா ஐஏஎஸ் அதிகாரிகளை போடுறாங்க, அதுக்கு குழுவில் செயலாளர் தலைமையில் உள்ள அந்த 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 பதவியில் உள்ளவர்களை போட்டு ஒரு குழு போட்டிருக்காரு. பாஜக சொல்றான், இதெல்லாம் நீங்கள் தேர்தலுக்காக அடிக்கிற ஸ்டண்ட்டுங்கிறான். சித்தராமையா ஒரே வரி கேட்டான், டேய் ஸ்டண்ட்டுக்குன்னு பேசாத, இதை நீ ஆதரிக்கிறியா எதுக்குறியா சொல்லலான். வாயை மூடிட்டான் பாஜக, வாயை மூடிட்டான். அப்ப காங்கிரஸ் இந்துத்துவா பேசுறவன், இந்திய தேசியம் பாரத தேசிய பெரியர்கள், அவன் அங்க கர்நாடகத்தில் எப்படி இருக்கான்? காங்கிரஸ்காரன் இந்திய தேசிய நீரோட்டமே எங்க ஊரு, எங்க அம்மா இந்திரா காந்தி வீட்டு டேங்கில இருந்தா ஓடி வருதுமா, அவர் எப்படி இருக்கிறான்? இதுதான் கன்னடர்கள். மலையாளி இப்படித்தான், கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் கிடையாது, வெறியர்கள். முல்லை பெரியார் அண்ணைய உடைக்கணுங்கிறான், மலையாளியும் உடைக்கணுங்கிறான், கம்யூனிஸ்ட் மலையாளி கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் உடைக்கணுங்கிறான். இதுதான் நமக்கு முன்னால் உள்ள உண்மை. நம்ம இனம் இன அடிப்படையில் நம்ம வந்து இன உணர்ச்சி முதல்ல வரணும், எல்லாருக்கும் வரணும், முதலாளிக்கு வரணும், தொழிலாளிக்கு வரணும். என்ன சீர்திருத்தங்கிறது நாடு அடைஞ்சு செய்யணும். எல்லாரும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம், முதலாளியும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு தமிழ்நாட்டு பெரிய முதலாளிக்கும் வடநாட்டு முதலாளிக்கும் முரண்பாடு வந்தால் நாம் தமிழ்நாட்டு முதலாளி தான் ஆதரிக்கணும். நமக்குள்ள சீர்திருத்த கொள்கை இருக்கு, முற்போக்கு கொள்கை இருக்கு, அது எந்த அளவு செய்யணும் செய்வோம். இன தற்காப்பு தான் முன்னுரிமை, இனம் முதல்ல நிற்கணும். அந்த உணர்வை ஊட்டுங்க எல்லாருக்கும். நம்ம என்ன மறுபடியும் பரச சோழ அரசையும் பாண்டிய அரசையும் கொண்டு வரதுக்கு அதெல்லாம் செய்யற மன்னராட்சியே, இல்லை ஜாதி வெறியர்கள் ஆழ்வதற்காக இதெல்லாம் பேசுறோமா? தமிழருடைய பழமையை தொன்மையை எடுத்தாலே போதும், தமிழர் அறத்தை எடுத்தாலே போதும், மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம். இந்த அறத்தை எதற்காகவும் விட்டுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தாக்க வந்தால் திருப்பி தாக்கும், அவ்வளவுதான். இதுவரை எவனையும் போய் நாம வன்மையா தாக்க வேண்டியதில்லை, வன்முறையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மில் வந்து நம்முடைய மனத்திலே மாற்றம் வரணும். தமிழர் மாண்புகளை, தமிழர் கூறிய அறங்களை, ஒழுக்கங்களை, நேர்மையை நாம் கடைபிடிக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் மாற்ற நான் வெள்ளையே சொன்னது போல தமிழ்நாட்டு பொருளே வாங்குங்க, தமிழ்நாட்டு வணிகர்கள்ட்ட நிறைய உட்காந்துன்னு சொன்னேன். தமிழர் கடையில் என்ன சொல்லுங்க அண்ணே அப்படின்னு, ஆ அப்படியா மலையாளி மார்வாடிக்காங்கிறீங்களா அப்படின்னாரு. அப்புறம் அது ஒன்றும் பதில் சொல்லலை. தமிழர் கடைகள்லயே வாங்குங்க, இயன்றவரை தமிழர் கடைகளிலே பொருள்களை வாங்குங்க, தமிழ்நாட்டு பொருள்களை வாங்குங்க. இன்னைக்கு மலையாளி மார்வாடி தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான். மக்கள் தொகையில் நம்முடைய தொகை குறைந்து விடுமோ, தமிழர் எண்ணிக்கை குறைந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. வெளிமாநிலிருந்து வர்றான், இங்கிருந்து அவன் சும்மா வர்றான், வயிற்றுல தான் காலியாக வர்றான், மூளையில் இந்தி ஆதிக்க வெறியோடு வர்றான். நம்ம கடைகளில் போய் உனக்கு இந்தி தெரியாதா, ராஷ்டிர பாசா தெரியாதான்னு கேட்குறான் துணிச்சலா.
நம்ம உணவு விடுதிக்காரன் நம்ம மளிகடைக்காரன் இவங்க இந்தி கத்துக்கிறாங்க. அடிமை மனப்பான்மை. கடநாட்டில் போய் நம்ம பேசுவோமா தமிழ் தப்புன்னு சொல்லுவோமா துணிச்சல் வருமா? ஆளும் வர்க்கம் ஆளும் இனமே நினைக்கிறான். போய் பாருங்க அந்த பகுதியில எல்லாம் உங்களுக்கு இந்தி தெரியாதான்னு அம்பக்கா கேட்கறாங்க. அவன் பிழைக்க வந்தவன் வேலை இல்லாதவன். நாங்கள் சொல்றோம் நீ ஏழை வயிற்று காலியா இருக்க, ஓ ஊர்ல வர்க்க போராட்டத்தை நடத்து, நாங்க ஆதரிக்கிறோம். உனக்கு வேலை கொடுக்கக்கூடிய வர்க்க போராட்டத்தை ஓ ஊர்ல நடத்துப்பா. எங்க வயிற்றுல அடிக்காத, எங்க தொழிலாளி வேலை இல்லாத பசங்க வயிற்றுல அடிக்காத, எங்க வேலையை பிடுங்கிக்காத. ஓ ஊர்ல நடத்த அந்த வர்க்க போராட்டத்தை சிறப்பாக நடத்து, ஆதரிக்கிறோம். இதுதான் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஜிஎஸ்டி வரி என்பது தமிழர் இறையாண்மையை பலது பறிக்குது, இதுவும் வந்து இறையாண்மையை பறிக்கிறது. ஒரு ஒரு அண்டி பிழைக்கும் மனிதர்களாகவும் உதிரி மனிதர்களாகவும் நம்மை ஆக்கக்கூடிய ஒரு உளவியலும் இதில் இருக்கிறது. எனவே நடைமுறையில் இதை எதிர்த்து போராடுவோம், வீதி போராட்டங்களை நடத்துவோம், கருத்தரங்கு நடத்துவோம், விழிப்புணர்ச்சியை உண்டாக்குவோம். நாம் இந்த பொருள்களை புறக்கணிப்போம். பன்னாட்டு பொருள்களை பெருங்குழும நிறுவனங்களுடைய கடைகளை புறக்கணித்தல், நம்முடைய கடைகளை நம்முடைய தமிழர் கடைகளை ஏது நிக்குது இவ்வளவு வந்த பிறகு ஒரு சந்தை உறவு நம்மகிட்ட இருக்கு. அண்ணாச்சிங்கிறோம், செட்டியார் கடையில் வாங்கிக்கிறோம், அந்த கடை இந்த கடை அவனுமா அம்மாமே மச்சான் அக்கா தங்கச்சி என்று பேசுற ஒரு சந்தை உறவு ஊர்ல இருக்கிறது. அதனால எந்த ஜிஎஸ்டி வந்தாலும் இந்த சந்தை உறவு, தமிழன் தமிழச்சியிடம் இருந்த சந்தை உறவு அதை முறியடிக்கும். அந்த வகையில் நம்முடைய நிறுவனங்களை பாதுகாக்க, நடைமுறையில் பாதுகாக்க நம்மாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஜிஎஸ்டி போன்ற இந்த கொடுமையான வரி, வாரன் ஹேஸ்டிங் இன்றைக்கு யார் என்றால் நரேந்திர மோடி. வாரன் ஹேஸ்டிங், ராபர்ட் கிளைவ் என்றால் மன்னம் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி தான். இப்ப நிலத்தை குடி கொடுக்குறான் பாருங்க, நவீன வாரன் ஹேஸ்டிங். அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வாரன் ஹேஸ்டிங் வைஸ்ராய், வடக்கிந்திய கம்பெனிக்கு வைஸ்ராய் வாரன் ஹேஸ்டிங். இந்த புதிய வாரன் ஹேஸ்டிங்களை வீழ்த்துவதற்கும், விடுதலை போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கும், அந்த காலத்திலே கிழக்கிந்திய கம்பெனியை படையெடுத்து போராடியவர்களுடைய நம்முடைய தியாகிகள் பேரால் அவர்களை நினைவு கூர்ந்து போராடுவோம். அவர்களுக்கு அன்றைக்கு வெற்றி கிடைக்கவில்லை, இன்றைக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். நம் முன்னோருடைய பட்ட காயத்தில் இருந்து வீரம் பெறுவோம். நம் முன்னோர்கள் தூக்கு கொட்டடியிலே புளியம்பரத்திலே தூக்கிலிடப்பட்டார்களே, பீரங்கியாலையா கொல்லப்பட்டார்களே, அதிலிருந்து நாம் வீரம் பெற்று புதிய வாரன் ஹேஸ்டிங்கிடமிருந்து, புதிய வடக்கிந்திய கம்பெனியிடமிருந்து நாம் விடுதலை பெற்று நம்மை நாமே ஆளக்கூடிய உரிமையை பெறுவோம். அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.